அடுத்த மாதம் தொடங்கவுள்ள வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு தற்போது வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியோடு விளையாடி வருகிறது இந்திய அணி. ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் பங்கு பெறாமல் இளம் இந்திய படைதான் இந்த வார்ம்அப் போட்டியில் பங்கேற்று வருகிறது. அதே சமயம் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக களமிறங்கப் போகும் இந்திய அணியின் ஸ்குவாடை சமீபத்தில்தான் அறிவித்திருந்தது பிசிசிஐ. இதில் தற்போது வரை டெஸ்ட் மற்றும் ஓடிஐக்கான ஸ்குவாடைத்தான் அறிவித்துள்ளது பிசிசிஐ. இன்னும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 ஸ்குவாடை அறிவிக்கவில்லை. மேலும் இந்த T20 தொடரில் கண்டிப்பாக ரிங்கு சிங்கிற்கு இடம் கிடைக்கும் என்றும் தகவல்கள் உறுதியாகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் தற்சமயம் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி எடுத்து வரும் பும்ரா, ரிஷப்பந்த் உள்ளிட்ட இவர்களும் கூட இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடரில் களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அதுவும் பும்ரா மட்டுமாவது இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கான T20 தொடரில் களமிறங்குவார் என்ற செய்தி கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக தெரிய வந்துள்ளது. ஆகவே பும்ரா மற்றும் ரிஷப்பந்துக்காகத்தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 அணியை அறிவிப்பதில் காலதாமதம் செய்து வருகிறது பிசிசிஐ. மேலும் பும்ரா மற்றும் ரிஷப்பந்த் உள்ளிட்டவர்களின் கம்பேக் மீது இந்திய ரசிகர்கள் எந்தளவுக்கு ஆர்வம் வைத்துள்ளார்களோ, அதேபோல ரிங்கு சிங்கின் அறிமுக போட்டி மீதும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்துள்ளனர். ஏனென்றால் தற்போது வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணிக்கு எதிராக விளையாடி வரும் இந்திய அணியில் நம்ம ரிங்கு சிங்கின் அதிரடி என்பது யாருமே எதிர்பார்க்காத அளவு தாறுமாறாக உள்ளது. மேட்சுக்கு மேட்சு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலர்களுக்கு எதிராக விஸ்வரூபமே எடுத்து விடுகிறார். அந்த வரிசையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம்அப் போட்டியில் ரிங்கு சிங் களமிறங்கி 27 பந்துகளை எதிர்கொண்டு 107 ரன்கள் வரை அதிரடியாக எடுத்திருந்தார். இதில் மொத்தமாக 13 சிக்சர்களையும் விளாசியிருந்தார். அதுவும் இதில் என்ன கொடுமைனா, இவர் அடித்த 13 சிக்சர்களில் 11 சிக்சர் வந்துட்டு மைதானத்துக்கு வெளியே போயிருச்சுங்க. அதாவது சிக்சர் போன அந்த பந்துகள் அப்படியே மொத்தமாக போயிருச்சு. இதனால் இந்த 11 சிக்சர்களில் இவர் அடித்த 6வது சிக்சருக்கு அப்புறமா பந்துகளுக்கு தட்டுப்பாடே வந்துருச்சுங்க. இதனால் இந்த போட்டியை வெஸ்ட் இண்டீஸ் அணி பாதியிலேயே நிப்பாட்டி விட்டு மேட்சை தொடராமல் நடுவர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அதற்கு காரணம் அடிக்கடி சிக்சர்கள் மூலமாக பந்து தொலைய தொலைய நியூ பால்களை பயன்படுத்த கொடுத்தாங்க நடுவர்கள். அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில நிமிடங்கள் போட்டி தடைபட்டு பின்னர் மீண்டும் நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.